இப்போ பால் சீனி நெய் மூணுதையும் ஒன்றா போட்டு சூடாக்கிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அது எப்படியே சூடாக சூடாக அப்படியே அது வந்து ஹல்வா மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 45 நிமிஷம் உங்களுக்கு அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா அது அந்த பதத்துக்கு வரும். அது எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் வரைய தேவைப்படும் அதுக்கு. அடுப்பில் வச்சு நெய் சீனி அதுக்கு பிறகு கோதுமை மாவு மூணையும் அடுப்பில் சூடாக்க சூடாக்க இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்படி இறுகிடுச்சு, இன்னும் அது இருக்கும். இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இறுகி வரும். இன்னும் நல்லா ப்ரௌன் சுகர் முழுசாக போட்டோம்னா நல்லா கலர் கிடைக்கும். நம்மளா ஃபாபெல்லாம் போடுவாங்க, இல்லை ஃபாபெல்லாம் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ப்ரௌன் சவர் சுகரில் இருக்கு இல்லையா அந்த ஃபாபை போதும். நல்லா ஒட்டாத நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது. நீங்கள் எப்பொழுதும் இது செய்யும் போது கை க்ளோஸ்லாம் போட்டுக்கோங்க, அப்போ தான் அது வந்து மேலே படாது, இல்லைன்னா கையிலெல்லாம் பட்டு அது கொஞ்சம் இதாகிடும். ஏன்னா நம்ம நெய் நிறைய சேர்த்துருக்கோம்ல, அதனால கடைசியாக அந்த நெய்யெல்லாம் தனிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். அந்த நெய்யை தனியாக எடுத்துடலாம் நம்ம. என்னடா இவ்வளோ நெய் போடுறோம்னு யோசிக்க தேவையில்லை, அதை அப்படியே எடுத்துடலாம் தனியாக. உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச பிறகு முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு விட்ருங்க. அப்போ வந்து நெய்யில் அது நல்லா இதாகும், அது நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு உங்களுக்கு சரியாக நல்லா மொறு மொறுன்னு வரும் அந்த முந்திரி பருப்பு. அதனால் எந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க, கடைசியாக இன்னும் லேட்டாக போட்டோம்னா அது முந்திரி வந்து நல்லா வறுபடாங்க. அதனால் இந்த பதத்தில் வந்த பிறகு ஒரு நல்ல நீட்டமான ஒரு பொருளை எடுத்துகிட்டு தண்ணியில் கையை தொட்டுட்டு இது உருட்டி பார்த்தீங்கன்னா உருளும், நல்லா உருண்டை வடிவம். இந்த உருள் இது இல்லையா இந்த பக்குவத்தில் எடுத்தீங்கன்னா அல்வா வந்துருச்சின்னு நீங்கள் எடுத்துடலாம். நல்லா தண்ணி குளிர் தண்ணியில் தொட்டுட்டு இதை உருட்டி பாருங்க, நல்லா உருளும் அப்படி. அதுக்கு பிறகு அல்வாக்குன்றதை நிறுத்தி கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்களா நெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு அங்கே அந்த பக்கமாக போகுது. அந்த நெய்யெல்லாம் வெட்டிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ட்ரேயை போட்டு அதில் அந்த எண்ணெய் அந்த நெய்யை வந்து தனியாக எடுத்துடும். நெய் அப்படியே தனியாக பிரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, தனியாக நிற்கிது. இப்போ நீங்கள் நெய்யை வந்து தனியாகவும் எடுத்துக்கிறேன்னா நல்லா ஒரு இப்படி ஒரு பொளித்தீனை போட்டுட்டு ஒரு பேப்பரை போட்டுட்டு எண்ணெய் இருத்துறதுக்காக இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள்.